தஞ்சை மாவட்டத்தில் இரண்டு நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையினால் 1420 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா பயிர்கள் தண்ணீரில் முழுகியுள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தொலைபேசி வாயிலாக தருகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் ராஜேஷ், தஞ்சையில மழையுடைய நிலவரம் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? அதாவது உமா, தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் கடந்த இரண்டு நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. தஞ்சை மாவட்டத்தில் தற்போது வரை 110,000 ஏக்கர் சம்பா நடவு பணிகள் முடிந்துள்ளது. இந்த நிலையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கொடிக்காலூர், சித்தை, மெலட்டூர், ஒரத்தநாடு உள்ளிட்ட பகுதிகளில் சம்பா இளம்பயிர்கள் வந்து நீர்ல மூழ்கி உள்ளது. இது குறித்து விவசாயிகளிடம் கேட்டோம், இது குறித்து அதிகாரிகளிடம் கேட்ட போது 1420 ஏக்கர் வந்து சம்பா பயிர்கள் வந்து மழை நீரில் சூழ்ந்துள்ளது. பல இடங்களில் மழை நீரால் சம்பா பயிர்கள் வந்து சாய்ந்து உள்ளது. தொடர்ந்து இந்த மழை பெய்து வருவதால் மூன்று நாட்கள் இந்த சம்பா பயிர்கள் அழிஞ்சிவிடும் தெரிவிக்கின்றனர். பல இடங்களில் நடவு செய்து ஒரு வாரம் 10 நாட்கள் ஆன பயிர்கள் வந்து தண்ணீர் மூழ்கிருச்சு. இப்போது தற்போது அது அழுகிவிடும் நிலை என்பது ஏற்பட்டுள்ளது உமா. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.